हाई फ्रेंड्स इन वीडियो नम्बर पाकपो पाती बिग बॉस लीग वो स्टार्ट पड़पा फुल स्टार्ट यूस्फुला पाटेटे मैचस् एप्ली पाला वीडियो स्किपन फुला पारा ऐसा और बिग टोर्नमेंट आईपीएल के अपना पाती बिग बॉस लीग सूपरान टोर्नमेंट अल रोर कलर्फुला टोर्नमेंट प्लेयर्स एपी पर्फॉम पड़ा अंत प्लेयर्स मतलब इत इयर आगे एपी पर्फॉम पड़ा एल पाला எல்லாமே வந்து முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி மேட்சஸ் ஸ்டார்ட் ஆகிறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து 2020-21க்கான பிக் பாஸ் லீக் ஷெடியூல் வந்து நம்ம பார்த்துடலாம். மேட்சஸ் வந்து எப்படி நடத்துகிறாங்கன்னு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா மேட்சஸ் வந்து இருக்குது. ஃபிப்ரவரி வரையும் மேட்சஸ் வந்து போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடியெல்லாம் எப்படி பிக் பாஸ் லீக் நடத்துவாங்கன்னா ஒரு நாளைக்கே நாலு மேட்ச் அந்த மாதிரி வந்து நடத்துவாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. மேட்சஸ் வந்து பாருங்கள், லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் டிசம்பர் 10 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரைடே வந்து ரெண்டு மேட்ச் இருக்குது, சாரி ஒரு மேட்ச் இருக்குது டிசம்பர் 11. அடுத்து சாட்டர்டே பார்த்திங்கன்னா 2 மேட்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சண்டே 2 மேட்சஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் ஐபிஎல் மாதிரியே வந்து இவங்களும் வந்து கொண்டு வராங்க. ப்ளஸ் 3 புது ரூல்ஸ் வேறு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வித்தியாசமான ரூல்ஸ் நம்ம அதைப்படி ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். எப்படின்னா பவர் பிளே வந்து நம்ம எப்போ வேணால் வந்து நம்ம பேட்டிங் சைட்லேருந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி சப்ஸ்டியூட் 12 பேர் இது பண்ணி அதேமாதிரி எந்த பிளேயரை வேணால் வந்து நம்ம ஆட வச்சுக்கலாம். வித்தியாச வித்தியாசமான ரூல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. அது வந்து எப்படி எல்லாம் ஃபேண்டசி இதுக்கெலாம் வந்து அது செட் ஆகும், எப்படி வந்து இவங்க ரூல்ஸ் கொண்டு வர போகிறாங்கன்றது தான் தெரியலை. இல்லை மேபி நம்ம எடுக்கிற ஃபஸ்ட்டு டீமே அதை வச்சு தான் நம்ம ஆடணுன்ற மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஆனால் சூப்பரான ஒரு டோர்னமெண்ட் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஐபிஎல் ரேஞ்சில் தான் நடத்துகிறாங்க. முன்னாடி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 மேட்ச் 5 மேட்ச்லாம் நடத்தி பிக் பாஸ் லீக் வந்து முடிப்பாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது, கிட்டத்தட்ட பிப்ரவரி 10 வரையும் வந்து ஸ்டார்ட் பண்ணி நடத்த போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு டிசம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலேருந்து மேட்ச் நடக்க போகுது. ஸோ ஒரு பிக்கஸ்ட்டு டோர்னமெண்ட் தான். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, கரெக்டாக எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிங்கன்னா செம்மையான வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பிக் பாஸ் லீக் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணலாம். ஓவரால் பார்க்குறப்போ 60+ மேட்சஸ் வந்து இருக்கும். அதில் கிட்டத்தட்ட லீக் மேட்சஸே வந்து ஒரு 1.5 மந்த்துக்கு வந்து நடத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து குரூப் ஸ்டேஜஸ் எல்லாமே வந்து ப்ளே ஆஃப்லாம் நடத்துவாங்க. ஸோ அதனால் இதில் இன்னொன்று நீங்கள் பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸும் இதே கேப்பில் தான் நடக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெயின் பிளேயர்ஸ் எல்லாமே ஆட மாட்டாங்க. ஸோ லோக்கல் லீக்ஸ் ஆடுறவங்க, அடுத்து பார்த்திங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் தான் வந்து பிக் பாஸ் லீக்கில் அதிகமான மேட்சஸில் வந்து ஆடுவாங்க. ஸ்டீவன் ஸ்மித், ஃபின்ச் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே வந்து இந்தியன் டீமில் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ டெஸ்ட் மேட்ச்ன்றதுனால ஃபின்ச் வந்து ஆடலாம் பிக் பாஸ் லீக்கில். அடுத்து பார்த்திங்கன்னா வார்னர், அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்மித், இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸ்டார்க், கமின்ஸ் எல்லாருமே வந்து அங்கே இந்தியன் சீரீஸில் தான் ஆடிட்டுருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஓவரால் பேட்டிங் பவுலிங் ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸில் பிக் பாஸ் லீக்கில் யார் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம பார்ட் 1 பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னும் எல்லா ஸ்டாட்ஸுமே வந்து நம்ம பார்த்துருவோம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் யார் யார் சூப்பரான ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்கன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் பிக் பாஸ் லீக்லேயே செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கிறது யாருன்றதை பார்த்தலாம். இது வந்து என்ன ரெக்கார்ட்ஸ்னால் ஓவரால் ஹையஸ்ட் விக்கெட், ஒரே மேட்ச்சில் அதிகமான விக்கெட் யார் எடுத்திருக்கா அது வந்து பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்லிங்கா தான் வந்து கிட்டத்தட்ட வந்து பிக் பாஸ் லீக்லே 6 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ சவுதி, அவர் வந்து 6 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. அடுத்து டேனியல் கிறிஸ்டின் 5 விக்கெட். அடுத்து பார்த்தீங்கன்னா சான் ஆபட், இப்போ கூட ஆஸ்திரேலியன் மேட்சஸில் ஆடிட்டுருக்காரு, அவர் 5 விக்கெட்கள் எடுத்திருக்காரு. அடுத்து டி ஷாட், அதை நான் சொல்லியிருக்கேன் நிறையா டைம் வந்து நான் சொல்லியிருக்கேன், டி ஷாட் வந்து சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அவர் வந்து ஓப்பனிங் ஆடுவார், அதேமாதிரி ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பவுலிங்கும் பவுல் பண்ணுவார், சூப்பரான ஒரு பிளேயர். அவரும் பிக் பாஸ் லீக்லேருந்து தான் வந்து ஆஸ்திரேலியன் டீமுக்கே வந்தார். நிறைய பேத்துக்கு வந்து அது புரியலை, டி ஷாட் வந்து ஒரு சாதாரண பிளேயர்னு நினைக்கிறாங்க. பட் அவர் சூப்பரான ஒரு பிளேயர். இதெல்லாம் நான் எதுக்காக வந்து சொல்லிகிட்டு இருக்கேன்னா இவங்களாம் எப்போயோ பெர்ஃபார்ம் பண்ணது இப்போ நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமானு அப்படி கிடையாது. கண்டிப்பாக அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண்ட்ரியூ டை பார்த்தீங்கன்னா அவர் 5 விக்கெட்ஸ் அதில் எடுத்திருக்காரு. நேத்தன் லயன், அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ரஃப் பாகிஸ்தான் சேர்ந்தவர் ஹரிஷ் ரஃப் அவர், அடுத்து டுவேன் பிராவோ, பேட்டின்சன் பாருங்கள் அவர் 5 விக்கெட்ஸ் அதில் எடுத்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரான் கர்ன் ஒரு பிளேயர் இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா சான் அபாட் 4 விக்கெட். அடுத்து பியூஸ் அகமது, அவரும் சூப்பரான ஒரு பிளேயர் தான், ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர், எல்லா லீக்லையும் ஆடிட்டுருக்கார் அவரும்.
அடுத்து நம்ம என்ன பார்க்கறதுனா ஓவரால் பிக் பாஸ் லீக்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கிங் பிளேயர்ஸ்லாம் யார் யாருன்றதை பார்த்தலாம். இது வந்து லாஸ்ட் இயரோட வின்னர்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம பார்த்துருவோம். லாஸ்ட் இயர் இல்லை அதுக்கு முன்னாடி இயரோ வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க ஃபின்ச் அவங்க. இதில் வந்து பார்த்துருவோம், இதில் வந்து பிளேயர்ஸ் யார் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கிங் பிளேயர்ஸ் ஆகியிருக்காங்கன்றதை பார்ப்போம். கிட்டத்தட்ட வந்து பேன் லேக்லின் அவர் வந்து சூப்பராக ஒரு ஸ்லோ ஆம் பவுலர், நல்லா மீடியம் பேஸர். ஸோ அவர் 110 விக்கெட்ஸ் வந்துருக்காரு. அட் சான் ஆபட் இப்போ வந்து ஆஸ்திரேலியன் டீமில் இருக்கவர். எதுக்காக வந்து அவர் ஆஸ்திரேலியன் டீமில் வச்சுருக்காங்கன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிக் பாஸ் லீக்கில் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்துக்கோ. அவரும் கேன் ரிச்சர்ட்ஸன். அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரான் பாய், அவர் 79 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கேன் ரிச்சர்ட்ஸன் வந்து 83 விக்கெட்ஸ். இப்போ ஒரு இன்ஜுரியாக இல்லை எதுக்காக ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா இல்லை ட்ராப் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆஸ்திரேலியன் டீமில் அவருக்கு சான்ஸ் கொடுக்கல. ஆண்ட்ரூ டை நக்குல் பால் கண்டுபிடிச்சவர் அவர் தான். கிட்டத்தட்ட 72 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஜேம்ஸ் ஃபாக்னர் அவரும் 72 விக்கெட்ஸ். அடுத்து ஆடம் ஜாம்பா 69 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. டேனியல் கிறிஸ்டின் 67. அடுத்து பார்த்தீங்கன்னா நசீர், மைக்கேல் நசீர் அவர் வந்து 65. இப்போ கூட வந்து ஆஸ்திரேலியா இந்தியா டெஸ்ட் சீரீஸ் மேட்ச்சு ப்ராக்டிஸ் மேட்ச் போயிட்டுருக்கு, அதில் கூட இருக்கார் நேசர். பென் கட்டிங் செம்மையான ஒரு ஆல்ரவுண்டர் அவர் இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேட் அகமத் அவர்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, அவரும் ஆஸ்திரேலியா சேர்ந்தவர் தான் பட் வேர்ல்டில் நடக்கிற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீக்ஸில் அவர் ஆடிட்டுருக்காரு. ரஷீத் கான் 56 விக்கெட்ஸ். அடுத்து கவுண்டர் நைல் அவரும் 56 விக்கெட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டேனியல் சாம்ஸ் வந்து 52 விக்கெட்ஸ் எடுத்துக்காரு. லாஸ்ட் இயரோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரும் டேனியல் சாம்ஸும் தான். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் இவங்க எல்லாமே சூப்பராக இருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 15 பிளேயர் இருக்காங்கன்னா மறுபடியும் இதிலேருந்து ஒரு 10-11 பிளேயர் வந்து இந்த வருஷம் லீக்லேயே ஆடுறாங்க. ஸோ அதனால் வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாப் கிளாஸ் ஆல்ரவுண்டர்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் பிக் பாஸ் லீக்லேயும் டேனியல் கிறிஸ்டின், பென் கட்டிங், ஃபாக்னர் இவங்க தான் வந்து ரன்ஸும் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் விக்கெட்ஸும் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே வந்து டீசெண்டாக இருக்க மூணு ஆல்ரவுண்டர்னால் இவங்க மூணு பேர் தான். இதில் வந்து பென் கட்டிங் ஆடுவார், டேனியல் கிறிஸ்டின் கொஞ்சம் டவுட் அவரும் இருக்கலாம், மேபி ஏஜ் ஆனாலும் அவர் வந்து இதில் வந்து ஆடலாம். ஜேம்ஸ் ஃபாக்னர் வந்து ஆஸ்திரேலியன் டீமில் வந்து ரிலீவ் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் அவரும் சூப்பரான ஒரு பிளேயர். அவர் வந்து இந்த மாதிரி பிக் பாஸ் லீக் இந்த மாதிரி லீக்ஸில் வந்து ஆடிட்டுருக்காரு. அடுத்தா நம்ம பார்க்க போகிறது ஓவரால் யார் ஹையஸ்ட் ரன் வந்து வச்சுருக்காங்க, ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். கிறிஸ்லின் தான் நோ டவுட். பிக் பாஸ் லீக்னாலே கிறிஸ்லின் தான், அவங்க ப்ரொமோஷன்லேருந்து எல்லாத்துக்குமே கிறிஸ்லின் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்தளவு ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் தான் வந்து கிறிஸ்டின். அதிரடியாக ஆடுவார், அவ்வளோ பெரிய ஆஸ்திரேலியன் ஸ்டேடியத்திலே பெரிய பெரிய சிக்ஸ் அடிப்பார். 2332 ரன் வந்து அடிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரன் ஃபின்ச், செம்ம ரெக்கார்டு ஆரன் ஃபின்ச். ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஆரன் ஃபின்ச்சோட ரெக்கார்டு வேறு லெவலில் இருக்கும் அவங்க ஊரில் ஆடுறப்ப. அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் கிளங்கர் அவர் வந்து 1947 ரன்ஸ் வச்சுக்குவார். ஷான் மார்ஸ் அவரும் இருக்கார், இவரும் ஐபிஎல்லும் ஆடிருக்காரு ரொம்ப காலமாக, சூப்பரான ஒரு பிளேயர். அடுத்து மேக்ஸ்வெல், மேக்ஸ்வெல் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 73 மேட்சஸில் 1830 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் டி ஷாட், குறிப்பிட்டதாக ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் டி ஷாட். ஆஸ்திரேலியா இந்தியா சீரீஸ் சரியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்காண்டி அவர் ரொம்ப இதாக நினைக்கிறாங்க, ஆனால் அவர் ஒரு குட் பிளேயர், சாலிட் கிரிக்கெட்டர். அடுத்து ஹென்ரி கிஸ் பாருங்கள், அவரும் 82 மேட்சஸில் 1745 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, அவரும் செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ். அடுத்து மார்கஸ் ஸ்டாய்னிஸ், லாஸ்ட் இயரோட சூப்பரான ஒரு ஹையஸ்ட் ரன் கெட்டரும் மார்கஸ் ஸ்டாய்னிஸ் தான். மேத்யூ ஓய்டரோட ரெக்கார்ட்ஸ் பாருங்கள், ஓவரால் ஹென்ரிக்யூ ஸ்டாய்னிஸ் ஒய்ட் இவங்க எல்லாருமே ஆஸ்திரேலியன் க்ரௌண்டில் வேறு லெவல் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் ஆஸ்திரேலியா இந்தியா மேட்ச்சில் வந்து பார்த்தா மேத்யூ ஒய்ட்லாம் வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு, ஹென்ரிக்யூஸும் ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பென் டங்க் அவரும் 1658 ரன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரான் ஒயிட், மேண்டின்சன், மேண்டின்சன் வந்து டெஸ்ட் டீமில் வந்து எடுத்திருக்காங்க, அவரும் பிக் பாஸ் லீக்கில் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெக்யூசன் ஒயிட், அடுத்து பார்த்தீங்கன்னா டேனியல் கிறிஸ்டின், கவாஜா 42 மேட்சஸில் வந்து கிட்டத்தட்ட 1380 ரன்ஸ், இவரும் ஒரு சாலிடான ஒரு கிரிக்கெட்டர் உஸ்மான் கவாஜா. ஒரு டைமில் வந்து ஆஸ்திரேலியன் டீமில் செம்மையாக ஆடிக்கிட்டு இருந்தார் பட் இப்போ அவர் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்னால அவர் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹையஸ்ட் ரன் யார் யார் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்ற பார்ப்போம். ஆரன் ஃபின்ச் தான் வந்து ஹையஸ்ட் ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 111 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹையஸ்ட் ரன் ப்ளஸ் அவரோட ஹை ஸ்கோர் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷாட், அவரும் 122 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 1764 ரன். அடுத்து உஸ்மான் கவாஜா ஒரு 100. அடுத்து பார்த்தீங்கன்னா லுக் ஒயிட் அவரும் ஒரு 100 அடிச்சிருக்காரு. அடுத்து சிம்சான், அடுத்து பார்த்தீங்கன்னா லீன் கிறிஸ்லீனை பொறுத்தவரை அவரும் 101. அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்யூ ஒயிட் அவரும் 130 ரன் வந்து அடிச்சிருக்காரு மேத்யூ ஒயிடு. இதுவே வந்து ஓரளவு ரெக்கார்டு தான். ஸோ அதே இதை தான் இப்போ கீப்பப் பண்ணிட்டுருக்காரு. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் 147 ரன் லாஸ்ட் சீரீஸில் வந்து அடிச்சிருந்தார் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட் இருக்கார், ட்ரைவர்ஸ் ஹெட், சூப்பரான ஒரு பிளேயர். டெஸ்ட் மேட்ச்சுக்கு அவர் வந்து இது பண்ணியிருக்காங்க, குட் ஆல்ரவுண்டர். அலெக்ஸ் கேரியும் ஒரு 100 அடிச்சிருக்காரு. சேம் வாட்ஸன்,
அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில் நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாமே. டேவிட் வார்னர் 100 அடிச்சிருக்காரு. ஸோ இவங்களுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி டேவிட் வார்னர் ஸ்டீவன் ஸ்மித்துக்கெலாம். ஏன்னா அவங்களாம் வந்து நேஷனல் டியூட்டி போயிடுவாங்க டெஸ்ட் மேட்ச் இந்த மேட்ச் வர மாதிரி. ஸோ அதனால் அவங்களால ஆட முடியல. பட் மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே சூப்பரான ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க பிக் பாஸ் லீக்கில். அடுத்தா பார்க்க போகிறது இண்டிவிஜுவல் ஹை ஸ்கோர் வந்து பார்த்துலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்னால் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் தான் ரெக்கார்டு வச்சிருக்காரு. லாஸ்ட் சீசனில் 147 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அடுத்தபடியாக மேத்யூ ஒயிட் அவரும் 130 ரன். அடுத்து ஷாட் 122 ரன். இந்த மூணு பேருமே வந்து T20 சீரீஸில் T20 மேட்சஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க அவங்க கண்ட்ரி காண்டி. அடுத்து லுக் ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னா வெதர்ஷர்ட், அடுத்து ஃபெர்க்யூசன், அடுத்து பார்த்தீங்கன்னா சிமன்ஸ், ஆரன் ஃபின்ச்சும் 111 அடிச்சிருக்காரு. அடுத்து ஆரன் ஃபின்ச் மறுபடியும் ஒரு 109, உஸ்மான் கவாஜா 109, உஸ்மான் கவாஜா மறுபடியும் ஒரு 104, 200 வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்குறப்போ குட் பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இது எதுக்காங்கன்னா இது வந்து ஃபுல்லாக இதை வச்சே நம்ம எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் திடீர்னு வந்து ஒரு பிக் பாஸ் லீக்கை நீங்கள் பார்க்குறப்போ புது புது பிளேயராக இருப்பாங்க அப்போது யார் எப்படி பர்ஃபார்ம்னான்னு உங்களுக்கு தெரியாமல் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் சரி இந்தந்த பிளேயர்ஸ்லாம் இப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இவ்வளோ ஸ்டாட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ முடிஞ்ச அளவு வந்து ஓரளவு ஸ்டாட்ஸ் கொடுக்குறோம், 100% கிடையாது. ஸோ இதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் சொல்லவும் முடியாது. ஸோ முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு ரெக்கார்ட்ஸ்க்காண்டி தான் நம்ம வந்து இது காமிச்சிது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் பிக் பாஸ் லீக்கில் என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கொண்டு வரோம்.